திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டமானது வரும் 20 ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் நடைபெறும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 100-ஆண்டு விழா தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலே அந்த கட்சி நிர்வாக அமைப்பு ரீதியாக அந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு, செயற்குழு, பொதுக்குழு என்றெல்லாம் இருந்தாலும் இந்த உயர்நிலை செயல் திட்டக்குழுவை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மட்டுமே ஒரு கூடக்கூடிய ஒரு நிலை காணப்படும். குறிப்பாக கட்சி ரீதியாக ஒரு அவசரமான ஒரு முடிவை எடுப்பதற்காக, மேலும் ஒரு உச்சபட்ச ஒரு முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு குழுவாகவும், ஒரு அவசரமாக ஒரு முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு குழுவாகவும் இந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு இருக்கிறது. இந்த குழுவில் கட்சியினுடைய மூத்த, மிக மிக மூத்த நிர்வாகிகள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருப்பார்கள். ஒரு 25 பேருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த குழுவினுடைய கூட்டமானது 20 ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளை எல்லாம் திமுக முடுக்கி விட்டிருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளின் போது எந்த மாதிரியான கூட்டணி முன்னெடுப்பை எடுத்துச் செல்ல வேண்டும், ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் மேலும் அனைத்து அளவிலும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் திமுக மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவும் இந்த குழு கூட்ட கூடியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று திமுகவில் தொடர்ந்து நிர்வாக ரீதியாக மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய அணிகள் உருவாக்கம், புதிய பொறுப்புகள் உருவாக்கம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் மேலும் சில பொறுப்புகளை உருவாக்கவும் ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். எனவே அந்த அளவு அடிப்படையில் புதிய பொறுப்புகளை உருவாக்கலாமா என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த உயர்நிலை செயல் திட்ட குழுவை கூட்டியிருப்பதன் காரணமாக முக்கிய முடிவு ஒன்றை அறிவிப்பதற்கான ஒரு கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்திற்கு பிறகு தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகலாம் என்று திமுக நிர்வாகிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள்.